ஒவ்வொரு பர்ச்சேசருக்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் தொடர்புடைய இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்நிலையில் சோதனை செய்த நேரம்தான் சுவாரஸ்யமானது. அவர்கள் எதையும் கண்டுபிடிக்கவும் இல்லை, கைப்பற்றவும் இல்லை என்று ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். ப. சிதம்பரம் மற்றும் கார்த்தி சிதம்பரம் தொடர்புடைய சென்னை, டெல்லி, மும்பை உள்ளிட்ட 9 நகரங்களில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். 2014 ஆண்டு காலகட்டத்தில் கார்த்தி சிதம்பரத்தின் நிறுவனங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் அளிக்கப்பட்டது தொடர்பாக புதிய வழக்கு பதியப்பட்டுள்ளது. முறைகேடாக 50 லட்சம் ரூபாயை பெற்றுக் கொண்டு சீனாவை சேர்ந்தவர்களுக்கு விசாக்கள் வழங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிபிஐ சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இருவர் மீதும் INX மீடியா முறைகேடு, ஏர்டெல் மேக்சஸ் ஒப்பந்த முறைகேடு ஆகியவை தொடர்பாக வழக்குகள் பதியப்பட்டுள்ளன. இது தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. INX மீடியா முறைகேடு வழக்கில் கடந்த 2019 ஆண்டு ப. சிதம்பரம் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் ப. சிதம்பரத்தின் இல்லம், உத்தமர் காந்தி சாலையில் உள்ள கார்த்தி சிதம்பரத்தின் அலுவலகம் ஆகிய இரண்டு இடங்களில் 14 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் காலை 6 மணி முதல் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ப. சிதம்பரம் ராஜஸ்தானில் உள்ளார். அவரது மகன் கார்த்தி சிதம்பரம் லண்டனில் உள்ளார். ப. சிதம்பரத்தின் மனைவி நளினி சிதம்பரம் மட்டும் வீட்டில் உள்ள சூழலில் இந்த ரெய்டு நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த சிபிஐ ரெய்டு தொடர்பாக கார்த்தி சிதம்பரம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். அதில், என்னுடைய வீட்டில் எத்தனை முறை சோதனை நடத்துவார்கள், அந்த எண்ணிக்கையே நான் மறந்துவிட்டேன். ரெய்டில் இது ஒரு சாதனையாக இருக்கும் என்று கிண்டலாக பதிவிட்டுள்ளார். அதே நேரம் ப. சிதம்பரம் தனது ட்விட்டர் பக்கத்தில், என் பெயர் குறிப்பிடப்படாத FIR-ஐ என்னிடம் காண்பித்தார்கள். சோதனை செய்த குழு எதையும் கண்டுபிடிக்கவும் இல்லை, கைப்பற்றவும் இல்லை. சோதனை செய்த நேரம்தான் சுவாரஸ்யமானது என்று பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் ரெய்ட் நடந்து முடிந்த பிறகுதான் சோதனை தொடர்பான முழு விவரங்கள் தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது. ஒரு பர்ச்சேசிற்கும் நிச்சய பரிசு. ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு டி நகர்.